பண்ணதுனால நீங்கள் அந்த மருத்துவ சீட்டு இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதனால தான் அந்த பொண்ணு, ஒரு ஏழ்மையான பொண்ணு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செஞ்சிருச்சு. இது வந்து அந்த பொண்ணு விரக்தியாகி தற்கொலை பண்ணி செத்துருக்கிறது. இது மாரி இல்லை, ஆயிரக்கணக்கான மாணவர்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நிலைமையில் இருக்காங்க தமிழ்நாட்டில். இதுக்கு வந்து இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியோ மத்தியில் இருக்கின்ற மோடியோ என்ன பதில் சொல்ல போகிறார்? நீட் எக்ஸாம்னா, நீட் எக்ஸாமை கொண்டுட்டு வரணும்னு முடிவு எடுக்கிறவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே அரசாங்க பள்ளியில் சிபிஎஸ் சிலபஸ், ஐசிஎஸ் சிலபஸை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து அந்த கல்வியை கொடுத்துருக்கணும் மாணவர்களுக்கு. கொடுத்துருந்தா நீ நீட் எக்ஸாம் கொண்டு வந்துருந்தா அதில் அவங்க தேர்ச்சி பெறுறதுக்கு உண்டான வசதி இருக்குது. அதோடு இல்லாமல் குஜராத்தில் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி, குஜராத்தில் சுலபமான கேள்வி கேட்டு அங்கே உள்ள மாணவன் கூட நீங்கள் மருத்துவராக படிக்க வர போகிறான். தமிழ்நாட்டில் உள்ள மாணவனுக்கு மருத்துவ படிக்கிற வாய்ப்பை இழக்கிறான். இது வந்து பெரிய அநீதி, கொடுமை. திட்டமிட்டு காங்கிரஸ் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் எந்த கட்சி வந்தாலும் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறான் மத்திய அரசு. மத்திய அரசு இதில் வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு கட்சியும் ஒன்று கொடுக்கும். தேங்க்யூ.